ஆதியாகமம் 16 அதிகாரம். ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கர்ப்பவதியானதைக் கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடிப்போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியாரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக கூடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகையால் அந்த துறவு பெயர் லகாய் ரோயி எனப்பட்டது. அது காதேசுக்கும் பாரேத்துக்கும் நடுவே இருக்கிறது. ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான்.